கந்தாரா ரீசெண்டா இந்த படத்தை தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க, நீங்க பாத்திருப்பீங்க நம்புறேன். ரசிகர் மத்தியில ஒரு பயங்கரமான வரவேற்பு, ஒரு கன்னடா படமா எடுத்தாங்க, வந்த வரவேற்பை பார்த்துட்டு ஒரு பேன் இண்டியா படமா மாத்திட்டாங்க. இப்போதைக்கு இந்த படத்தை நவம்பர் 24, இன்னும் 4 நாள்ல உங்களுக்காக இந்த படத்தை அமேசான் பிரைம்ல கிராண்டா ப்ரீமியர் பண்ண போறாங்க. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா அமேசான் பிரைம்ல பாருங்க. அமேசான் பிரைம் தரப்புல இருந்து இன்னும் 2-1 நாள்ல அதனுடைய அபிஷியல் அப்டேட் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கந்தாரா மூவி பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இப்போதைக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவினா அது கேஜிஎஃப் படத்துடைய Chapter 2 மட்டும்தான். அந்த இண்டஸ்ட்ரியே வேற லெவலில் கொண்டு போய் எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சு ஒரு படம்னா அது இந்த கேஜிஎஃப் மட்டும்தான். அந்த கேஜிஎஃப் படத்துடைய ரெக்கார்டையே இந்த கந்தாரா படம் இப்போதைக்கு பிரேக் பண்ணிடுச்சு. கர்நாடகாவில் இப்போதைக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன் மூவி Top 10ல இந்த கந்தாரா படம் தான் முதல் இடத்துல இருக்கு. கேஜிஎஃப் Chapter 2வை 2வது இடத்துக்கு தள்ளி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு அமோகமான வரவேற்பு. இன்னும் இந்த வார எண்டுக்குள்ள 400 கோடி ரூபாய் இந்த படம் வேர்ல்டு வைடு கிராஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு கர்நாடகாவில் கேஜிஎஃப் Chapter 2 பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை இந்த கந்தாரா படம் பிரேக் பண்ணிடுச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வெறும் 19 கோடியில் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு ரிட்டனாக 400 கோடி ரூபாய் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த படம் எந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.